வணக்கம். டிடி டிவியின் செய்திகள். பல்வேறு குற்றச்சாட்டுகள் சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக சட்டம், பொது ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு இராஜாங்க அமைச்சர் பிரியங்க ஜெயரத்ன மற்றும் ஸ்ரீலங்கன் விமான சேவையின் முன்னாள் தலைவர் நிசாந்த விக்ரமசிங்க ஆகிய இருவரும் பாரிய மோசடிகள் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2004 ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மே தின கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பகல் போசனம் வழங்குவதற்காக 330,000 ரூபாய் நிதி மற்றும் தன்னுடைய சொந்த வீட்டில் மற்றும் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளுக்காக பயன்படுத்தப்பட்ட 234,800 ரூபாய் நிதி ஆகியவற்றை தனது அமைச்சின் கீழ் இயங்கிய நிறுவனம் ஒன்றின் ஊடாக செலுத்தியமை குறித்து பிரியங்கர ஜெயரத்னவிடம் விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மலேசியாவில் இருந்து கட்டுநாயக்கம் நோக்கி பறந்து கொண்டிருந்த பயணிகள் விமானத்தை சிங்கப்பூரினூடாக திசை திருப்பி பறக்க செய்தமை, பிரான்ஸ் நோக்கி பயணிக்க இருந்த பயணிகள் குழு ஒன்றை இலங்கை வருவதற்கு முன்னர் குறித்த விமானத்தை அனுப்பிவிட்டு பின்னர் மற்றொரு விமானத்தை அனுப்பியதினூடாக பல லட்சக்கணக்கில் நட்டம் ஏற்படுத்தியமை குறித்து நிசாந்த விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற பதத்தினை பயன்படுத்துவது சட்டத்திற்கு முரணானது என்ற கருத்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல என ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக தெரிவித்தார். ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்ற பதத்தினை பயன்படுத்துவது சட்டத்திற்கு முரணானது என நாடாளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு அனைத்து ஊடக நிறுவனங்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அறிவித்துள்ளது. அதேவேளை ஒன்றிணைந்த எதிர்கட்சி என்று குறிப்பிட்டு அதனை பிரபல்யப்படுத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குதல் சட்டத்திற்கு முரணான விடயம் எனவும் குறிப்பிட்டு அமைச்சின் செயலாளர் சட்டத்தரணி நிமல் போகபே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஊடக அமைச்சர் ஒன்றிணைந்த எதிர்கட்சி பற்றி அமைச்சின் செயலாளர் வெளியிட்ட கருத்து அவரது தனிப்பட்ட கோரிக்கையை தவிர இது அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல என குறிப்பிட்டார். சிரியாவின் வடமேற்கு நகரமான அலப்போவில் அண்மைய நாட்களாக தீவிரவாதிகள் மேற்கொண்ட ராக்கெட் தாக்குதலில் குறைந்தது 50 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்தது. இது தொடர்பில் நேற்று கருத்து வெளியிட்டுள்ள சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம், சிரிய அரச படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் கடந்த 6 தீவிரவாதிகள் நடத்திய ராக்கெட் தாக்குதலிலேயே கிட்டத்தட்ட 50 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த புதன்கிழமை நள்ளிரவு அலப்போவில் அமைந்துள்ள மருத்துவமனை மற்றும் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கட்டிடங்களுக்கு அருகில் நடத்தப்பட்ட பாம் தாக்குதல்களில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. ஆசியாவின் ஒருங்கிணைப்பு மற்றும் நம்பிக்கையை கட்டியெழுப்பும் வெளிவகார அமைச்சர்கள் மட்டத்திலான 5வது மாநாடு நேற்று சீன தலைநகர் பெய்ஜிங்கில் ஆரம்பமானது. ஆசிய பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு பிரசாரங்கள் என்ற துணைப்பொருளில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இதன் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய சீன வெளிவகார அமைச்சர் வாங் கி, ஆசிய நாடுகள் பயங்கரவாதம், வறுமை, பிராந்திய மோதல்கள், அணுவாயு பரவல் மற்றும் இதர பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். அப்பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டறிய ஏனைய நாடுகளுடன் சீனா தொடர்ந்தும் இணைந்து செயற்படும் என குறிப்பிட்டார். கொல்கத்தா அணிக்கு எதிரான நேற்றைய IPL போட்டியில் மும்பை அணி 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மும்பை வான்கேடா மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மும்பை அணி களத்தெடுப்பை தேர்வு செய்தது. கொல்கத்தா அணி 20 பந்து பரிமாற்றங்கள் முடிவில் 5 இழப்பிற்கு 174 ஓட்டங்களும் எடுத்தது. இதனையடுத்து 175 ஓட்டங்கள் பெற்றால் வெற்றி என களமிறங்கிய மும்பை அணி 18 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 4 இழப்பிற்கு 178 ஓட்டங்கள் எடுத்து 6 வெற்றி பெற்றது. ஆட்டமிழக்காமல் அணித்தலைவர் ரோஹித் சர்மா அரை சதம் கடந்து 68 ஓட்டங்களை பெற்று கொடுத்தார். போட்டியின் ஆட்ட நாயகனாக மும்பை அணியின் ரோஹித் சர்மா தேர்வு செய்யப்பட்டார். மேலதிக செய்திகளுக்காக டிடி டிவியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.